தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சையாக பேசிவிட்டு தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தேடப்பட்டு வந்த நடிகை கஸ்தூரி தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய நடிகை கஸ்தூரி மீது பல்வேறு தரப்பினர் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு தொடர்பான சமனை வழங்க போயஸ் கார்டனில் உள்ள கஸ்தூரியின் வீட்டுக்கு காவல்துறையினர் சென்றபோது அவரது வீடு பூட்டியிருந்தது. மேலும் அவரது செல்போன் அணைக்கப்பட்டதால் அவர் தலைமறைவானது காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இதையடுத்து நடிகை கஸ்தூரியை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனிடையே நடிகை கஸ்தூரி தரப்பில் அளிக்கப்பட்டிருந்த முன்பிணை மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. தெலங்கானாவில் கஸ்தூரி பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் ஹைதராபாத்தில் தனிப்படை போலீசார் கஸ்தூரியை கைது செய்தனர். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி இன்று சென்னை அழைத்து வரப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 3 தேதி நடந்த பிராமணர் அமைப்பு ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நடிகை கஸ்தூரி, தெலுங்கு பேசும் மக்கள் அந்தப்புறத்திற்கு சேவகர்களாக தமிழ்நாட்டிற்கு வந்ததாக கூறினார். 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? அதன் பின்னர் அவர் வருத்தம் தெரிவித்த நிலையிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் காவல்துறையினர் கஸ்தூரியை தேடி வந்தனர். இந்நிலையில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட கஸ்தூரி இன்று சென்னை அழைத்து வரப்படவுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான மின்சார ரயில் சேவை இன்று மாலை 5 மணி வரை பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதன் காரணமாக காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் பல்லாவரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளின் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் பேருந்து நிலையத்திற்கு கூடுதலாக 10 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோன்று தியாகராய நகர், பிராட்வே பேருந்து நிலையங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை, தூத்துக்குடி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று மழை பெய்துள்ளது. சென்னையில் நேற்று விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்தது. அண்ணாநகர், முகப்பேர், வில்லிவாக்கம், குளத்தூர், கோயம்பேடு, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், கே கே நகர், அசோக் நகர், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, சம்பரம்பாக்கம், திருமழிசை, மாங்காடு, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரியிலும் கனமழை பெய்தது. மழை காரணமாக சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வேலப்பஞ்சாவடி முதல் மாநகரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிக் கொண்டது. இதேபோன்று மேடவாக்கம் நெடுஞ்சாலையில் ஈச்சங்காடு மேம்பாலத்திலிருந்து கோவிலம்பாக்கம் செல்லும் சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பல இடங்களில் இதுபோல் நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கடைந்தனர். தூத்துக்குடி மாநகர் முழுவதும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தமிழ் சாலையோடு மட்டக்கடை, பிரையன் நகர், சிதம்பரம் நகர், மீனாட்சிபுரம், கோரம்பலம், தலமுத்து உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வங்கியது. திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சோமாசிபாடி, தண்டராம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர், தேவனாம்பட்டு, கேக்கலூர், மேக்கலூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, பர்கூர், காவேரிப்பட்டினம், ஊத்தங்கரை உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது. ஈரோட்டில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் தென்பனை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது.
கனமழையால் நெய்வேலி NLC சுரங்கங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியும் பாதிக்கப்பட்டது. குற்றால அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய குற்றாலத்தில் தற்போது 2ஆம் கட்ட சீசன் களை கட்டியுள்ளது. கார்த்திகை மாத பரப்பை ஒட்டி குற்றாலத்திற்கு வந்த ஐயப்ப பக்தர்கள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் மழை காரணமாக திடீரென குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி மெயின் அருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். எனினும் மிதமான நீர்வரத்து இருப்பதால் புலி அருவி, ஐந்தருவியில் மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. காட்பாடி, லத்தேரி, பொன்னை, வள்ளிமலை, அடுக்கம்பாறை, கனியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருச்சி மாவட்டத்திலும் காலை முதலே கருமேகங்கள் சூழ்ந்து திருச்சி, தென்னூர், உறையூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர், செவலபுறை, மேல்சேரி, தாதிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக 5 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் என கூறியுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதால் வெயில் குறைவாக இருக்கும் எனவும், ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் வீடு சூறையாடப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை அரங்கேறி வரும் நிலையில் அம்மாநில முதலமைச்சரின் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூரின் ஜெரிபா மாவட்டத்தில் மெய்தி சமூகத்தைச் சேர்ந்த 6 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதால் பல இடங்களில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. இதனால் அம்மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. மணிப்பூரில் 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ள நிலையில் இம்பாலில் முதலமைச்சர் பிரேன் சிங்கின் வீட்டை போராட்டக்காரர்கள் சூறையாடினர். இதேபோல அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சொத்துகளையும் சூறையாடியதுடன் பல இடங்களில் தீ வைத்தனர். இம்பால் மேற்கு, இம்பால் கிழக்கு, பிஷ்ணுபூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மெய்தி மற்றும் குக்கி இன மக்களிடையே மீண்டும் வன்முறை விடுத்துள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூர் மாநிலம் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலைமை காரணமாக மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. முன்னதாக வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் நவம்பர் 16 அன்று காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை ஊரடங்கு தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே ஜிரிபாம் மாவட்டத்தில் கடத்தப்பட்ட 6 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் போராட்டம் அதிகரித்து வருகிறது. இம்பால் மேற்கு மாவட்ட ஆட்சியர் கிரண்குமார் சனிக்கிழமை வெளியிட்ட உத்தரவில் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்து வருவதால் ஊரடங்கு தளர்வு உத்தரவு உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார். அதன்படி மாலை 4:30 மணியிலிருந்து மீண்டும் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது. மறு அறிவிப்பு வரும் வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், மின்சாரம், பெட்ரோல் பம்புகள், பத்திரிகை, விமானப் பயணிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு ஊரடங்கு உத்தரவிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி நகரில் உள்ள ராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் உயர் சிகிச்சை மையத்தில் வெள்ளிக்கிழமை இரவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த 10 குழந்தைகள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மையத்தில் மொத்தம் 54 குழந்தைகள் இருந்த நிலையில் 37 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். தீக்காயம் ஏற்பட்ட 7 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
ஆக்சிஜன் செறிவூட்டி வெடித்து இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும், காயமடைந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச அரசு இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இறந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். வந்தே பாரத் ரயிலில் தரமற்ற உணவு கொடுத்த நிறுவனத்திற்கு தெற்கு ரயில்வே அபராதம் விதித்திருக்கிறது. வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்ததாக எழுந்த புகாரில் உணவுப் பொட்டலம் விநியோகித்த நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. நேற்று நெல்லையிலிருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் சிறிய ரக வண்டு இருப்பதாக பயணி ஒருவர் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தெற்கு ரயில்வே பிருந்தாவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திலிருந்து உணவு வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தவறை உறுதி செய்து பயணிகளிடம் மன்னிப்பு கோரப்பட்டதுடன் உணவு விநியோகித்த நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பயணிகளிடம் முறையாக தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. சம்பந்தப்பட்ட பயணிகளுக்கு மாற்று உணவாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உணவு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ள தெற்கு ரயில்வே, அலட்சியமாக செயல்பட்ட உணவு விநியோக ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது. பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதில் உறுதியாக இருப்பதாகவும், உணவின் தரத்தை கண்காணிக்க ரயில்களில் தொடர் ஆய்வுகளை நடத்தி வருவதாகவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. நெல்லையில் திரையரங்கு மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்யக்கோரி இந்து முன்னணியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் திரையரங்கின் மீது அதிகாலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் 3 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடினர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்டமாக 2 நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியது தெரியவந்துள்ளது. பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்யக்கோரி இந்து முன்னணியினர் சம்பந்தப்பட்ட திரையரங்கு முன்பு குவிந்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்து முன்னணியினர் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தை தொடர்ந்து அலங்கார் திரையரங்கில் 2 காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு வடிவம்தான் ஆம்ஸ்ட்ராங் என்று இயக்குநர் வெற்றிமாறன் புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் சமூக பணி குறித்து கவிஞர் முத்துகிருஷ்ணன் எழுதிய காலம் தந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் வெற்றிமாறன் ஆம்ஸ்ட்ராங்கை ஒற்றுமைக்கான உருவமாக பார்ப்பதாக கூறினார். அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை, சமூக ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுறதுக்கு அவர் என்ன செய்யணும்னோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அண்ட் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மனிதர் இல்லை, ஒரு மூவ்மெண்ட். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்னால் இருக்கும் அனைவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று இயக்குனர் ப. ரஞ்சித் வலியுறுத்தினார். ஆற்காடு சுரேஷோடைய அந்த அவரை வந்து படுகொலை செஞ்சதுக்காக செய்யப்பட்டதா ஒரு திட்டத்தை கூட்டி இது செஞ்சு இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய விசாரணை வளையம் வந்தது. அதில் வந்து நிறைய பேர் நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். சில சந்தேகமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த சந்தேகமான விஷயங்களை கூட நம்ம வந்து லேசாக விட்டுடாமல் அதற்கு வந்து முறையான விசாரணை டெஃபினட்டாக தேவை. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை திருவள்ளூர் தொகுதியில் நிற்க வைத்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் ப. ரஞ்சித் தெரிவித்தார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் 6 மணி நேரத்திற்கு பிறகு மின் விநியோகம் சீரானது. மருத்துவமனைக்கு மின்சாரம் செல்லக்கூடிய 4 பிரதான மின் வயர்களில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தால் மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்தனர். இதையடுத்து மின்கம்பிகளை சீரமைக்கும் பணிகளை மின்வாரிய பணியாளர்கள் மேற்கொண்டனர். அமைச்சர்கள் ஏ.வ. வேலு, மா. சுப்பிரமணியன், மருத்துவத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தனர். இதனிடையே ஜெனரேட்டர் மூலம் மின் வசதி கொடுக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மருத்துவம் பார்க்கப்பட்டது. இந்நிலையில் 6 மணி நேரத்திற்கு பிறகு மின் விநியோகம் சீரானது. நைஜீரிய அதிபரை பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்தித்து பேசுகிறார்.
இரண்டு நாள் பயணமாக நைஜீரியா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நைஜீரியா, பிரேசில், கயானா நாடுகளுக்கு 5 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து நேற்று புறப்பட்டுச் சென்றார். முதற்கட்டமாக நைஜீரிய நாட்டின் தலைநகர் அபுஜாவிற்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மராத்தி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியதற்கு நன்றி கூறும் விதமாக நைஜீரிய வாழ் மராத்தியர்கள் பாரம்பரிய நடனமாடி பிரதமர் மோடியை வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து நைஜீரிய அதிபர் அகமது டினுபுவை பிரதமர் மோடி இன்று சந்தித்து எரிசக்தி, சுரங்கம், மருந்து உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். நாளை பிரேசில் செல்லும் பிரதமர் மோடி G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். G20 மாநாட்டை முடித்துவிட்டு புதன்கிழமை கயானா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் முகமது இர்ஃபான் அலியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீனாவில் கல்லூரி வளாகத்தில் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தியதால் 8 பேர் உயிரிழந்தனர், 17 பேர் காயமடைந்தனர். ஜியாங்சு மாகாணத்தில் இஷிங் நகரில் தொழிற்கல்வி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு பயின்ற 21 வயதுடைய முன்னாள் மாணவர் கத்தியுடன் நுழைந்து அங்கிருந்தவர்களை சரமாரியாக குத்தினார். இதில் 8 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர், 17 பேர் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வெறிச்செயலில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேர்வில் தோல்வியடைந்ததால் பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்க கல்லூரி நிர்வாகம் மறுத்துவிட்டதாகவும் இதனால் ஆத்திரத்தில் கத்தி குத்து சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. துப்பாக்கி கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள சீனாவில் இதுபோன்ற ஆயுத தாக்குதல் அதிகரித்திருப்பதாக அந்நாட்டு மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹெஸ்போலா இடையே மோதலை முடிவுக்கு கொண்டு வர ராஜதந்திர முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதலில் பெய்ரூட்டில் உள்ள கட்டடம் ஒன்று தரைமட்டமான காட்சிதான். இது ஹெஸ்போலாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தெற்கு பெய்ரூட் பகுதிகளில் இஸ்ரேல் வான்பிடி தாக்குதலில் ஈடுபட்டது. தொடர்ந்து 5வது நாளாக ஏவுகணை வீசி கட்டடங்களை தரைமட்டமாக்கி வரும் நிலையில் 2 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் கிழக்கு லெபனானின் கிரிபே பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மேலும் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஹெஸ்போலா இயக்கத்தினரின் இருப்பிடங்கள் மற்றும் ஆயுதங்களை அழிக்கும் வகையில் ஏவுகணை தாக்குதல் நடந்து வருவதாக இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மா, சுப்மின் கில் ஆகியோர் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ரோஹித் சர்மா, ரித்திகா தம்பதிக்கு நேற்று 2வதாக ஆண் குழந்தை பிறந்தது. ரோஹித் சர்மாவிற்கு குழந்தை பிறந்ததையொட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் 1வது டெஸ்ட் போட்டியில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் December 6 தொடங்கும் 2வது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அதிரடி ஆட்டக்காரர் சுப்மின் கில்லும் 1வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற இந்தியாவின் பயிற்சி ஆட்டத்தின் போது இடது கட்டை விரலில் எலும்பு பாதிக்கப்பட்டதால் 1வது டெஸ்ட் போட்டியில் சுப்மின் கில் விளையாட மாட்டார் என்று கூறப்படுகிறது. அவர் காயத்திலிருந்து மீண்டு வர 2 வாரம் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது. அரியலூர் பெரம்பலூர் பயணம் வெற்றி பயணமாக அமைந்தது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் மேற்கொண்ட ஆய்வுப் பயணம் பொதுமக்களிடம் பெருத்த வரவேற்பையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட புதிய காலனி தொழிற்சாலை மூலமாக 15,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2005 13 கிராமங்களில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை, நில மதிப்புத் தொகையை திரும்பப் பெறாமல் அவர்களிடமே நிலம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அங்கன்வாடி மையத்தில்
76,805 தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடங்கி வைக்கப்பட்டதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். பின்னர் அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற 120 கோடி ரூபாய் மதிப்பில் 53 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட சுற்றுப்பயணம் அப்பகுதி மக்களிடையே மட்டுமின்றி தொலைக்காட்சி வாயிலாக நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரிடமும் அரசு மீதும் மிகுந்த பெருமிதம் கொள்ளச் செய்த வெற்றி பயணமாக அமைந்தது என்று முதலமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா என்பதை விட பாரதம் என்று அழைப்பதே மேலானது என ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர், கபீர்தாஸ், யோகி வேமனா என்ற தலைப்பில் பன்மொழி சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, பாரதம் என்றால் சாதி மதம் இல்லை என்பதே பொருள் என்றும், பாரதம் என்பது தார்மீக தர்ம நாடு என்றும் கூறினார். They only know about India. But Bharat is much more than India. Bharat is not a political state, is not a mere political state. இந்தியா என்பதை விட பாரத் என்று கூறுவதே மேலானது என்றார். இந்தியா என்பது பாரதம் என்று கூறும் அரசியல் அமைப்பு சட்டம், பாரதம் என்றால் என்ன என்று விளக்கவில்லை என்று கூறியவர், பாரதம் என குழந்தைகளுக்கு விளக்க வேண்டியது நமது கடமை என்றும் தெரிவித்தார். 4 படம் ஓடிவிட்டால் அடுத்த முதலமைச்சர் நாமதான் என்று தற்போதுள்ள நடிகர்கள் எண்ணுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை கோபுலா படித்துறையில் அதிமுக தொடக்க விழாவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு, நடிகை காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய செல்லூர்ராஜு, எல்லோரும் தாங்கள்தான் முதலமைச்சர் என்ற எண்ணத்தில் கட்சி தொடங்குவதாக கூறினார். நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள் புரட்சி தலைவருக்கு பிறகு. எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் நான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக வெற்றியை பெற்று மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற பெயரை பெற்றவர். இதனிடையே திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, இளைஞர்களுக்கு கட்சி பொறுப்பில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த முறை ஏன் அந்த உறுப்பினரிடையே நாம் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நிறைய இயக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உறுப்பினரிடை செல்லாமல் விட்டால் மேல் ஒரு பற்று குறைந்து விடும். 2026 தேர்தலில் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் என்று கூறினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விசாரணை நடத்த சென்ற காவலர்களை குடிபோதையில் தாக்கிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் இசக்கி என்பவரை 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கியது. இதில் காயமடைந்த இசக்கி இரத்த காயங்களுடன் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து தாக்குதல் நடத்தியவர்களிடம் விசாரணை நடத்த சென்ற காவலர்கள் 3 பேரை போதை கும்பல் சரமாரியாக தாக்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த மற்ற காவலர்கள் காயமடைந்த காவலர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவலர்களை போதை கும்பல் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழ ஆவரம்பட்டியைச் சேர்ந்த பால்பாண்டி, கிளிராஜன், பாஞ்சாலி ராஜா, பாண்டியராஜ் உள்ளிட்ட 9 பேர் மீது ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். கோயம்புத்தூரில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் 3 நாட்களாக நடந்து வந்த சோதனை முடிவுக்கு வந்துள்ளது. கோவையில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 5 இடங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நேற்று நிறைவடைந்தது. கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் மார்டின் 2009-2010 காலகட்டத்தில் விதிகளை மீறி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அதோடு மார்டினுக்கு சொந்தமான 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை முதல் கோவை துடியலூரில் உள்ள மார்டினின் வீடு, அலுவலகம், ஹோமியோபதி கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவை சாய்பாபா காலனியில் உள்ள மார்டினின் மனைவியின் தங்கை அந்தோனியா மற்றும் அண்ணன் ஜான் பிரிட்டோ ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோவையில் மார்டின் வீடு, அலுவலகம், உறவினர்கள் வீடு என 5 இடங்களில் நடைபெற்ற சோதனை நேற்றிரவு முடிவுக்கு வந்தது. இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்ற
பின்பற்றியதாக கூறப்படுகிறது. மார்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை வீட்டில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நேற்று காலை நிறைவடைந்தது. பிற இடங்களில் நேற்று 3வது நாளாக சோதனை நடைபெற்றது. தனது இல்லத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனா வீடு அலுவலகங்களில் 2 நாட்கள் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அதுகுறித்து விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், அரசியலில் நுழைய முடிவெடுத்த போதே தனது தொழில் நிறுவனங்களிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிட்டதாகவும், வருவாய் ஈட்டக்கூடிய எந்த தொழிலிலும் தற்போது இல்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் அமலாக்கத்துறை சோதனை தனக்கானது இல்லை என்றும், தன் மீது எந்த புகார்களோ வழக்குகளோ இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான விளக்கங்கள் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தனக்கு எதிரான கருத்துக்கள் தனது அரசியல் சிந்தனைக்கு உத்வேகம் மட்டுமே அளிக்கும் என்றும், ஒருபோதும் தனது அரசியல் பயணத்திற்கு தடையாக மாறாது எனவும் ஆதவ் அர்ஜுனா தனது அறிக்கையில் கூறியுள்ளார். தேர்தல் அரசியலில் பேரறிஞர் அண்ணா பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட போதும் கொண்ட கொள்கைகளில் கவனம் சிதறாமல் வெற்றி பெற்றதைப் போல புதிய அரசியல் பாதையை உருவாக்குவோம் எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் வெள்ளிக்கிழமை பெய்த கனமழையால் 22,000 ஏக்கர் உப்பள்ளங்கள் நீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரி, முத்தையாபுரம், முடுக்குக்காடு, தருவைக்குளம், வேம்பார் உட்பட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 22,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. இங்கு ஆண்டுக்கு சராசரியாக 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. உப்பு உற்பத்தி தொழிலில் 100 பெரிய நிறுவனங்களும் 400 சிறிய உப்பு உற்பத்தியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றன. தற்போது உப்பு உற்பத்தி முடிவடைந்து உப்பள்ள பணிகளில் ஜிப்சம் எடுக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மழை காரணமாக உப்பள்ளங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மழைநீர் வற்றி மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க ஜனவரி மாதம் ஆகும் என்பதால் உப்பள்ள தொழிலாளர்களுக்கான மழைக்கால நிவாரணத்தை உயர்த்தி வழங்க தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5,000 மழைக்கால நிவாரணம் இப்போ தீபாவளி ஒட்டி ஏறி இருந்தது எங்களுக்கு. இப்போ ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசி இருக்கிற சூழலில் இந்த 5,000 வந்து போதாத சூழல் தான் இருக்குது. அப்போ கூடுதலாக ஒரு 10,000 அந்த மாதிரி ஏற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உப்பளங்களை நம்பி நேரடியாக 25,000 தொழிலாளர்களும் மறைமுகமாக 20,000 தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அதிமுக ஆட்சியின் போது மதுரை மாவட்டத்திற்கு அறிவித்த லோயர் கேம்ப் இணைப்பு குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்புச் செயலாளருமான தங்கமணி, கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சேதமடைந்த சாலைகள் இன்னும் சீரமைக்கப்படவில்லை என்றும், பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறினார். கடந்த மழை வெள்ளத்தின் போது பழுதடைந்த சாலை எல்லாம் புதுப்பிக்கப்படாமலும், அதே போல ஏற்கனவே பழுதானதெல்லாம் புதுக்கப்படாமல் இன்று பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள், வேலைக்கு செல்கின்ற வகையில் பெண்கள் என்று விபத்து ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இந்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இங்கே இருக்கின்றவர்களும் ஆணையின்ற அரசும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற தனியார் நிறுவனத்தின் உரிமத்தை வேளாண் துறை ரத்து செய்த நிலையில் அந்நிறுவனத்துக்கு சீல் வைக்கப்பட்டது. குன்றத்தூரை அடுத்த மணஞ்சேரியைச் சேர்ந்த தனியார் வங்கி மேலாளர் கிரிதரன் வீட்டில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எலி தொல்லையை கட்டுப்படுத்த எலி மருந்து வைக்கப்பட்ட நிலையில் மூச்சுத்திணறல் மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவரது 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். கிரிதரனும் அவரது மனைவியும் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் எலிமருந்து வைத்த யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர்கள் தினகரன் மற்றும் சங்கர்தாஸ் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள நிறுவனத்தின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். விதிமுறைகளை மீறி செயல்பட்டதால் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்யும்படி வேளாண் துறைக்கு காவல்துறை தரப்பில் பரிந்துரை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் அந்த நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர்.
குன்றத்தூர் எலி மருந்து விவகாரத்தில் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் வாக்காளர் அடையாள அட்டை முகாமை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து கசிந்து இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இனிமேல் எந்தெந்த மருந்துகளை விற்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எந்தெந்த மருந்துகளுக்கு கட்டுப்பாடு, எதெல்லாம் வந்து விற்கக்கூடாது என்கின்ற அந்த தடைகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்து ஆராய்வதற்கு அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான செய்திகள் வந்தவுடன் நடவடிக்கை எடுக்க. மேலும் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பக்கத்து வீட்டு பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளியை காவலர்கள் கைது செய்தனர். போச்சம்பள்ளி அடுத்த கொடமாண்டப்பட்டியைச் சேர்ந்த முபாரக் தனது வீட்டின் அருகே குடியிருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து இளம் பெண்ணின் பெற்றோர் போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் முபாரக்கை கைது செய்த காவலர்கள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு அரசியல் அமைப்பு ஒரு வெற்று புத்தகம் போல இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனைப் போல பிரதமர் மோடிக்கும் ஞாபகமரதி உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி, பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு அரசியல் அமைப்பு என்பது ஒரு வெற்று புத்தகம் போல இருப்பதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனைப் போல பிரதமர் மோடிக்கும் ஞாபகமரதி ஏற்பட்டுள்ளதாக கூறிய ராகுல்காந்தி, தொடர்ச்சியாக காங்கிரஸ் மீது ஒரே குற்றச்சாட்டை முன்வைத்து வருவதாகவும் சாடினார். இதைத் தொடர்ந்து சந்தர்பூரில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய அவர், 50 விழுக்காடு இடஒதுக்கீடு என்ற வரையறையை ரத்து செய்ய பாஜக முன்வருமா எனவும் கேள்வி எழுப்பினார். சிக்ஷா, ஹெல்த் கேர், ரோஜ்கார் மில்னே கா காம் சர்க்காரோ கா ஹை, ஹம் ஜோ இஸ்மே லிக்கா ஹை வோஹி கர்தே ஹை. இஸ்மே லிக்கா ஹை கி அகர் தன் பட்டேகா तो सबको एक साथ समानता के साथ न्याय के साथ दिया जाएगा. इसमें लिखा है ஜிஎஸ்டி என்பது சிறு குறு நடுத்தர வணிகங்களை அழிக்கும் ஒரு வகை ஆயுதம் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மச்சில் செக்டரின் இயற்கை மிதமான பனிப்பொழிவும் உயரமான பகுதிகளில் கடும் பனிப்பொழிவும் நீடிக்கிறது. குரேஸ், துலாயில் கன்சல்வான் ஆகிய எல்லைப் பகுதிகள் உட்பட வந்திபோராவின் மலைப்பகுதிகளில் பனிப்படலம் படர்ந்துள்ளது. கடும் பனிப்பொழிவால் எங்கும் பனிமயமாக காட்சியளிப்பது கண்களுக்கும் மனதுக்கும் இனிமையாக இருந்தாலும் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்திலிருந்து திருப்பதி சென்று கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. ஹைதராபாத்திலிருந்து திருப்பதிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 169 பயணிகளுடன் இன்று காலை 11:30 மணிக்கு புறப்பட்டது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஹைதராபாத் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்ட விமானி விமானத்தை அவசரமாக தரையிறக்க வேண்டுமென கூறியுள்ளார். திருப்பதி விமான நிலையத்தில் விமானத்தை அவசரமாக தரையிறக்குவது பாதுகாப்பாக இருக்காது என கூறிய அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இலங்கையின் புதிய பிரதமரை அதிபர் அனுரகுமார திசநாயக்க நாளை அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்று அதிபரானார். இலங்கை நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு 3 எம்பிக்கள் மட்டுமே இருந்த நிலையில் அவர் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். அப்போது இடைக்கால பிரதமராக பெண் எம்பி ஹரிணி அமரசூர்யாவை நியமித்தார். 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு கடந்த வியாழக்கிழமை தேர்தல் நடந்தது. இதில் 159 இடங்களை கைப்பற்றி தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமோக வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் புதிய பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பட்டியலை அதிபர் திசநாயக்கா நாளை அறிவிப்பார் என்று தேசிய மக்கள் சக்தி கூட்டணி தெரிவித்துள்ளது. இலங்கை தேர்தல் வரலாற்றில் 6.55 லட்சம் வாக்குகளை பெற்றதோடு ராஜபக்சேவின் சாதனையை முறியடித்த ஹரிணி அமரசூர்யாவுக்கே பிரதமர் பதவி வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வருகிற 21 நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜ
ஜார்ஜியாவில் தலைமை தேர்தல் ஆணையர் மீது கருப்பு மை வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜார்ஜியாவில் கடந்த அக்டோபர் 26 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ள ஜார்ஜியன் ட்ரீம் கட்சி 53.93% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக எதிர்க்கட்சி தனது தோல்வியை ஏற்க மறுத்தது. இந்த நிலையில் தலைநகர் திப்ளிசியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருந்தது. அப்போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த டாவிட் என்பவர் திடீரென அனைவர் முன்னிலையிலும் தலைமை தேர்தல் ஆணையர் ஜார்ஜி மீது கருப்பு மையை ஊற்றினார். பின்னர் மீண்டும் கூட்டம் தொடங்கிய நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் கண்ணில் பேண்டேஜுடன் காணப்பட்டார். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. ஈரோடு மத்திய பேருந்து நிலையம், பன்னீர்செல்வம் பூங்கா, வீரபஞ்சத்திரம், மாணிக்கம்பாளையம், அக்ரஹாரம், கொல்லம்பாளையம், சித்தோடு, பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி, லட்சுமிபுரம், பெரியகுளம், தாமரைக்குளம், தேவதானப்பட்டி, சோத்துப்பாறை அணை, மஞ்சளாறு அணை உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், நாலாட்டின் புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் 2 கனமழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது. ஒசூரில் சில நிமிட மழைக்கே குடியிருப்புகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததாக குற்றஞ்சாட்டி சிவானந்தா நகர் பகுதி மக்கள் கழிவுநீரில் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நவம்பர் 30 திருவாரூருக்கு வருகை தர உள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடி பகுதியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 3000 அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நவம்பர் 30 மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி சிறப்புரை நிகழ்த்த உள்ளார். இந்த நிகழ்வுக்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவாரூர் செல்ல உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மேலாக கனமழை பெய்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பல்வேறு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அவ்வப்போது தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் சனிக்கிழமை ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், சேவூர் ராட்டினமங்கலம், படவேடு, சந்தவாசல், வண்ணங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் ஏரிகள் நிரம்பி வழிந்தன. அரியலூர் மாவட்டத்தில் திடீரென கனமழை பெய்தது. அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, ஆண்டிமடம், தாப்பழூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இப்படி மானை விரட்டிச் செல்வது போன்ற வீடியோ எடுத்து வெளியிட்ட ஆந்திர மாநில இளைஞர்களுக்கு நீலகிரி வனத்துறையினர் அபராதம் விதித்துள்ளனர். நேற்று வார விடுமுறை என்பதால் அண்டை மாநிலங்களிலிருந்து நீலகிரிக்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் முதுமலை வழியாக வருகை புரிந்தனர். அதன்படி மன்றாடியார் எனும் பகுதியில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் சிலர் சாலையில் காரை நிறுத்தி மான் கூட்டங்களை வேடிக்கை பார்த்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் திடீரென மான் கூட்டங்களுக்குள் ஓடினார். இதனை அவரது நண்பர்கள் வீடியோ பதிவு செய்தனர்.
இதனால் மான்கள் அச்சமடைந்து சிதறி ஓடின. இதனையடுத்து அந்த வாகனத்தை மடக்கிப்பிடித்த வனத்துறையினர் அத்துமீறி வனப்பகுதிக்குள் வாகனத்தை நிறுத்தியது மட்டுமல்லாமல் மான் கூட்டத்திற்குள் ஓடியதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு 15,000 அபராதம் விதித்தனர். முதுமலை சாலை வழியாக செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியில் வாகனங்களை நிறுத்தவோ அல்லது இதுபோன்று அத்துமீறி செயல்களில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை தொடங்கியதையடுத்து தமிழ்நாட்டில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி பகவதி அம்மன் கோயில் மற்றும் பரசுராம கணபதி கோயிலில் துளசி மாலை அணிந்து சரண கோஷமிட்டு விரதத்தை தொடங்கினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடிய பின் குற்றாலநாதர் கோயில் அருகே உள்ள விநாயகர் கோயிலில் மாலை அணிந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் ஐயப்பன் கோயிலில் அதிகாலையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சன்னிதானத்தில் வைத்து பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் கருப்பத்தூரில் உள்ள ஐயப்பன் கோயிலில் 1,000-க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். நெல்லையில் பாளையம் சாலை குமாரசாமி கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர்.